அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடு பார்க்க இருப்பதும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இச்சுற்றுப் போட்டிகளின் பெஸ்ட் குவாலிபர் போட்டியாக கே கேஆர் மற்றும் எஸ்ஆர்எச் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது அகமதாபாத் ஸ்டேடியத்திலேயே இடம்பெறவுள்ளது இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களுவனை அமைத்துக்கொள்ள பூண்டார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களவனை ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணியினுடைய பிள்ளைங்களவன் பலமானதாகவும் ஆதிக்கமிக்கதாகவும் அமைந்து கொள்ள போகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் அமைத்துக் கொள்ளப்போகின்ற பிள்ளைங்களுவனிலே கே கே ஆர் அணியினுடைய பிள்ளைங்களுவல்லே பிரிதானமாக ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது அதற்கமைய ரவுமத்துல்லா குர்பாஸ் அவர்களுடைய வருகை பிலிப் சால்ட் அவர்களுக்கு பதிலாக இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது மறுபக்கம் மின்சார சென்னை பொறுத்தவரையில் பெரும்பாலும் மாற்றங்கள் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படவில்லை இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய பிள்ளைங்களவனியையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக ரவுமத்துல்லா குர்பாஸ் சுனில் நரேன் ஆகிய இரண்டு வீரர்களும் இந்த கே ஆர் அணி சார்பாகவும் அதே போன்று மறுபக்கம் பொறுத்தும் எஸ் ஆர் எச் அணி சார்பாக டிராவிஸ் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகிய இரண்டு வீரர்களும் களமறக்கிக் கொள்ளப்படுவார்கள் இதிலே ரவுமத்துல்லா குர்பாஸ் அவர்கள் இந்த போட்டிக்காக தான் களமறங்கிக் கொள்ளப்படுகின்றார் ஆனால் சுனில் நாராயணன் அவர்கள் மிகச்சிறந்த பெறுவர்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இருப்பினும் டிராவிஸ் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகிய இரண்டு வீரர்களுடைய பெறுவர்களும் இந்த வருடம் ஏனைய அணிகளுடைய அனைத்து தொடக்க வீரர்களுடன் ஒப்புடுகின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த பெறுவர்களை வெளிப்படுத்திய வீரர்களாக இருப்பது இந்த இடத்திலே ஒரு பலமான விடயமாகவே காணப்படுகிறது அதனை அடுத்து கே கே அரண்டு இடையே மூன்றாம் இலக்கு வீரராக வெங்கடேஷ் ஐயர் நான்காம் இலக்கு வீரராக ஸ்ரீ ஸ்ரீஆய்யர் ஐந்தாம் இலக்கு வீரராக நிரீஷ் ராணா ஆறாம் இலக்கு பதிலாக ரிங்கு சிங் என ஒரு தரமான இந்திய வீரர்களை கொண்ட இந்த திருப்பாட்ட வரிசை காணப்பென்றது மறுபக்கம் எஸ்ஆரை அணி சார்பாக ராகுல் திருப்பதி நிரீஷ் ரெட்டி கென்றி கிளாசன் அப்துல் சமாட் ஆகிய வீரர்கள் களம் கொள்ளப்படுகின்றார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கே அணியுடைய வீரர்கள் பல மாணவர்கள் என்று தோன்றினாலும் என்னை பொறுத்தவரையில் கே கே உடைய வீரர்களுக்கு சமமான வகையிலே எஸ்ஆர்எச் அணியுடைய இந்த மத்திய வரிசை துருப்பாட்ட வீரர்களும் மிகச்சிறந்த பெருபர்களை வலுப்படுத்தியிருப்பது இந்த இடத்திலே ஒரு சமபலம் பாய்ந்த ஒரு தன்மையினை கொடுத்திருக்கின்றது அதனை அடுத்து பினிஷிங் ரோல் சுட்டு செய்யக்கூடிய துருப்பாட்ட வீரர்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கேஆர் அணி சார்பாக அன்று ரசீப் சிங் ஆகிய எஸ்ஆர்எச் அணி சார்பாக சன்பீர் சிங் மற்றும் சபா சகம்பட் ஆகிய வீரர்கள் களமறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே தான் கே கேஆர் அணி சற்று ஒரு முன்னிலையில் காணப்பென்றார்கள் அதனை அடுத்து வேகப்பந்து வீச்சாளர்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கேஆர் அணி சார்பாக மிச்ச ஸ்ரா கர்ஷுட் ரானா பைபரோர் ஆகிய வீரர்கள் களமறைக்கு கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பம் எஸ்ஆர்எச் அணி சார்பாக புவனேஷ் குமார் டி நடராஜன் ஃபட்கோமிஷ் ஆகிய வீரர்கள் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே எவ்வாறு பார்த்தாலும் எஸ்ஆர்எச் அணியுடைய போக பந்து வீச்சு துறையானது ஒரு பலமானதாகவே காணப்பென்றது அதனை அடுத்து பருண் சக்கரவர்த்தி கே கேஆர் அணி சார்பாகவும் அதே போன்று எஸ்ஆர்எச் அணி சார்பாக விஜயகாந்த் பியாஸ்காந்தும் களமறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே சற்று ஒரு முன்னிலையில் கே கேஆர் அணியினர் காணப்பட்டார்கள் மொத்தத்திலே இந்த இரண்டு அணிகளும் அமைத்துக் கொள்ளப்போன்ற மூன்று வைத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளுடைய புலைங்கிழவனும் மிகச் சமமான முறையிலே ஒன்றுக்கொன்று ஒரு பலம் பாய்ந்ததாகவே காணப்படுறது மொத்தத்திலே இரண்டு அணிகளுடைய துருப்பாட்டத்துறை பந்து வீச்சு துறை என்பன தங்களுக்கு ஏற்றாற் போன்று கட்டமைக்கப்பட்டு ஒரு தரமான அணியாகவே இரண்டு அணிகளும் காணப்பட்டார்கள் என்னை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளும் சமபலம் பாய்ந்தவர்களாக காணப்பட்டாலும் சுழற்பந்து வீச்சு துறையில் மட்டுமே இந்த கே கே ஆர் அணியினர் சற்று முன்னிலையிலும் அதே போன்று பேகப்பந்து வீச்சு துறையினை பொறுத்தவரையில் எஸ் ஆர் சென்னை சற்று முன்னிலையிலும் காணப்பட்டார்கள் என்பதான் எனது கணிப்பு இது தொடர்பான கருத்துக்களைக் கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்